Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel. In our channel, we have a different super snacks recipe. What is the cheesy Idli egg sandwich? That's how we do it. Let's go to the pan. We have a fine chop onion. Onions, green chilies, curry leaves. Add panni, this is nice golden brown. இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பிடிக்கும் நான் ரொம்ப ஷுவராக சொல்லுவேன். பாருங்கள், அனியன்ஸ் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸும் இதில் ஆட் பண்ணி இது நல்ல ஒரு ஈவனாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா, சால்ட் தேவையான அளவு, 1/2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் மூணு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ரோஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் இட்லிஸ் தான் வேணும்ட்டெல்லாம் இல்லை. நீங்கள் சப்போஸ் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் இட்லி பண்ணிட்டு அது ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவோட ரோஸ் மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் எக்ஸ் ஆட் பண்ணி இது நல்லா சாட்டே பண்ணிடலாம். எக்ஸ் நல்லா குக் ஆகட்டும், இல்லைனா அந்த எக்கோட ஸ்மெல் வந்துடும். ஸ்பெஷலாக இந்த ஸ்நாக் வந்து நம்ம வீட்டில் பண்ண ஒரு 5 to 10 minutes தான் பிளேட்டே காலியாயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இட்லிஸை இந்த மாதிரி 2 டிவைட் பண்ணிட்டு இது நடுவில் மட்டும் லைட்டாக ஒரு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டா அப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட எல்லா இட்லிஸும் நல்லா கட் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லிஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இட்லி கட் பண்ணிட்டு நம்ம எக் ஸ்டஃப் பண்ணிட்டு கூட வறுக்கலாம். ஆனால் அப்படி வறுத்தோன்னா நம்மளோட எக் ஸ்டஃபிங் எல்லாம் ஃபுல்லாக ஆயிலே போயிடும். அதனால் நம்ம இட்லிஸ் ஃபஸ்ட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வறுத்து எடுத்துட்டோன்னு இந்த மாதிரி நம்ம எல்லா இட்லிஸும் இந்த மாதிரி நல்ல ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இட்லிஸை இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அது லைட்டாக நம்ம டிவைட் பண்ணாலே அது கரெக்டாக பிரிஞ்சு வந்துடும். இதில் 1 டேபிள்ஸ்பூன் இல்லை உங்களுக்கு ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா புஷ் பண்ணி விட்டுடலாம். அப்போ நல்லா வந்துட்டு உள்ளே வந்து நல்லா ஸ்டஃபிங் இறங்கிடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலாக இந்த ஸ்நாக் மட்டும் நான் மஸ்ட் ட்ரை சொல்வேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் சீஸும் கிரேட் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் என்ன இருக்கிறான்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகலுக்கு பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.